சுத்த சன்மார்க்க பாடலுக்கு விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப அடுத்த கவி என்ன சொல்றார்? வரைசீர் எவ்வுலகமும் ஓர் ஒழுக்கம் முரல் வேண்டுனார். இன்ன ராமலிங்க சாம்பியார் வரைசீர் எவ்வுலகமும் ஓர் ஒழுக்கம் முரல் வேண்டும். இன்னா எத்தனை உலகம் இருக்குன்னா, கற்றவன் கல்லாதவன், பண்புள்ளவன் இல்லாதவன், பல சான்றோர் உலகம். உலகம் என்பது உயர்ந்தோர் மட்டும் சொல்ல, உயர்ந்தோர் உயர்ந்த பண்புள்ளவர்கள் இருந்தாலும் சரி, தாழ்ந்தவராக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மூடனாக இருந்தாலும் சரி, மடையாக இருந்தாலும் சரி, அந்தந்த உலகம், அந்தந்த உலகம், எல்லா உலகமும் அது தேவராக இருந்தாலும் சரி, எல்லா உலகமும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரணும், ஒழுக்கத்து ஒரே நெறிக்கு வரணும்னு சொல்ல விரும்புகிறார் ராமலிங்க சாமி. விரும்புகிறார் வரைசேர் எவ்வுலகமும் ஓர் ஒழுக்கம் பொருள் வேண்டும், ஒரே லட்சியத்தை கடைபிடிக்க வேண்டும், அதுக்கு நீ அருள் செய்யணும். அடுத்து என்ன வேணும் ராமலிங்கம்னு கேட்டார். மடிந்தாரே மீளவுனான் வரிவித்தல் வேண்டுனார். செத்தவனை எப்படியா வரவழைக்க முடியும்? இதுக்கு முன்னே விளக்கம் சொல்லியிருக்கிறேன். எவன் உண்மை பொருள் தெரியவில்லையோ, எவன் ஜீவத்தை இல்லாதவனோ, எவன் பக்தியை வளர்த்துக்கொள்ள நினைக்காதவனோ, அத்தனை பேரும் செத்தவன் தான். அவர் என்ன செய்வார்கள்? என்றாவது ஒரு நாளை ஒரு நாள் மணிக்க வாசகன் பெரிய மகான் என்றும், ராமலிங்கசாமி பெரிய மகான் என்றும் அவர் ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கின்றானோ, அன்றுதான் அவன் பிழைக்கின்றான், அன்றுதான் நடமாடிக்கிட்டு இருக்கிறான். இல்லைன்னா அதுவரையும் செத்தவன் தான். அப்போ மடிந்தான் பக்தி நீர் உள்ளவன் யார் மீது பக்தி செலுத்த வேண்டும்? மரணமில்லா பெருவாள் பெற்ற ராமலிங்கசாமி மீது பக்தி செலுத்தினால் அவனுக்கு மரணம் இருக்காது, இல்லை என்றால் மரணம் வளர்த்தான் செய்யும். பக்தி வளர வளர சிறப்பறி வரும், பக்தி வளர வளர உண்மை பொருள் உணரும், பக்தி வளர வளர புனார் உண்ணமாட்டான், பக்தி வளர வர ஜீவத்தை உண்டாகும், பக்தி வளர வர மனிதாயுமான உள்ளவனாக இருப்பான், பக்தி வளர வர தன்னை அர்ப்பணிப்பவனாக இருப்பான், பக்தி வளர வர ஜாதி திவேசம் இருக்காது, பக்தி வளர வர மத திவேசம் இருக்காது, பக்தி வளர வர எல்லோரையும் அனுசரித்து சொல்வான். அந்த மடிந்தாரை மீளவுனான் வருவித்தல் வேண்டும். யார் செத்தவனை அவன் எழுப்பணும்? நான்றே சொன்னேன், ஒரு வயதானவன், 70-75 வயது ஒரு நிரம்பிய ஒரு முதியவன். அவன் மனைவி வந்தது, ராமலிங்க மனைவி கேட்கிறாள், ராமலிங்க சாமி எல்லோரையும் எழுப்புகிறவராச்சே, ஐயா இவர் எழுப்புன்னு கேட்டார். அவர் அந்த கண் அந்த அந்த அம்மையாருடைய வேண்டுகோளுக்கு அந்த விரும்பி அந்த முதியவரை எழுப்பினார். ஏண்டி ஏண்டி கருவாட்டு குழம்பு தள்ளன்னு கேட்டான். என்ன காரணம்? இவனை எழுப்ப முடியுமா? இவனை எழுப்புன்னு என்ன செய்வான்? அராஜகம் செய்வான். யாரை எழுப்புன்னா, முன்னேற வேண்டும், ஜென்மத்தை கடைசிட்டு கொள்ள வேண்டும், எப்படியாவது பெறப்பட்ட அடைய வேண்டும் என்று விரும்புகிறவனை, விரும்புகின்ற மக்களுக்கு ஒரு தெளிவான பாதை காட்டுவதுதான் மடிந்தாரை மீளவுனான் வருவித்தல் வேண்டும். செத்துப்போனவனை மட்டும் மீண்டும் வரவழைக்க வேண்டும் அப்படின்னு கேட்பார். இது சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்து இன்னொரு வேண்டுகோள் என்ன ஐயா? அடுத்து வேணுமென்றார் ராமலிங்க சாமிகள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.